லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் வீரர் ரியான் பராக் செய்த விஷயம் ரசிகர்களை மட்டுமல்லாமல் லக்னோ அணியின் மென்டார் கௌதம் கம்பீரையும் கடுப்பேற்றியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற 63வது லீக் போட்டியில் ராஜஸ்தான் மற்றும் லக்னோ அணிகள் மோதின. இந்த போட்டியில் ராஜஸ்தான் அணியால் நிர்ணயிக்கப்பட்ட 179 என்ற இலக்கை துரத்திய லக்னோ அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் அளிப்பிற்கு 154 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது. இதில் கிடைத்த வெற்றியின் மூலம் ராஜஸ்தான் அணி 16 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. அதே நேரத்தில் 2வது இடத்தில் இருந்த லக்னோ அணி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த போட்டியில் ராஜஸ்தான் அணியின் வெற்றியை விட ரியான் பராக் செய்த விஷயம் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்டத்தின் 19வது புள்ளி 2வது ஓவரில் பிரசித் கிருஷ்ணா வீசிய பந்தை மார்கஸ் டோனி சிக்ஸருக்கு தூக்கி விளாசினார். அப்போது லாங்கான் திசையில் நின்றிருந்த ரியான் பராக் அட்டகாசமான கேட்சை பிடித்து அசத்தினார். ஆனால் கேட்சில் அம்பையருக்கு பதிலடி கொடுக்கப்பட்டது. அந்த பந்தை நன்றாக பிடித்த பின்பும் வேண்டுமென்றே பந்தை புற்கள் வரை கீழே கொண்டு சென்றார். புற்களுக்கும் பந்திற்கும் இடைவெளி உள்ளதை அனைவருக்கும் தெரியும்படி சிரித்துக் கொண்டே காட்டினார். நடப்பு சீசனில் அம்பையர்கள் அதிக அளவில் தவறான முடிவுகளை கொடுக்கின்றனர். அவர்களின் முடிவுகள் ஆட்டத்தின் முடிவையே மாற்றி அமைத்து விடுகிறது. எனவே அவர்களுக்கு பதிலடி கொடுக்கத்தான் ரியான் பராக் இப்படி செய்ததாக கூறப்படுகிறது. எனினும் ரியான் பராக்கின் இந்த செயலால் ரசிகர்கள் சிலர் கொந்தளித்துள்ளனர். அதே நேரத்தில் ரியான் பராக்கின் இந்த செயலை பார்த்த கௌதம் கம்பீர் அவரை முறைத்தபடியே இருந்தார். ரியான் பராக்கின் இந்த செயலும் கௌதம் கம்பீரின் ரியாக்ஷனும் இணையத்தில் வைரலாகி வருகிறது. நடுவர்கள் என்னதான் தவறான முடிவை கொடுத்தாலும் ரியான் பராக் இப்படி செய்தது தவறுதான். இன்னும் கிரிக்கெட்டில் எதையுமே சாதிக்கவில்லை. ஆனால் அதற்கு முன்னர் இப்படி ஒரு செயலை செய்யலாமா என ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர்.